ஆதான் தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த அசாதாரண சூழ்நிலையில் கோவிட் சூழ்நிலையில வந்து எல்லாரும் வீட்டிலே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலேயே இருந்து விலகியே இருந்து இந்த கோவிட் தொற்று நோயை வந்து எல்லாரும் வெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் ஆதாங்கில் வந்து நிறைய தொழிலதிபர்கள் அப்புறம் நிபுணர்கள்லாம் சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம். அவங்க எப்படி இந்த கோவிட் சேலஞ்சஸ் இங்கே கோவிட் தொற்று நோயினால் வரக்கூடிய அவங்க தொழிலை பாதிக்கக்கூடிய என்னென்ன சவால்கள் இருக்குன்றத சவால்களை வந்து எப்படி திட்டமிட்டு வெளியில் வராங்க அப்படின்றதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டுருக்கோம், பதிவுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நம்மிடையே இணைந்துள்ளார் திரு அனில்குமார். அனில்குமாரை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஒரு 30 வருடங்களாக வங்கித்துறையோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கடந்த 2014 பார்த்தீங்கன்னா சமுன்னதி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி அதனோட தலைமை நிர்வாக அதிகாரி அதாவது சிஇஓவாக இருந்து பணிபுரிந்து கொண்டு வருகிறார். இந்த கம்பெனியை பற்றி என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரு அனில்குமார் கிட்ட நேரடியாக போவோம் நம்ம. சார் வணக்கம் சார். அனில்குமார் சார் ரொம்ப வணக்கம். இந்த வாய்ப்பு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்குங்களேன். சரி சரி சரி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் ஆங்கிலத்துல அப்புறம் தமிழ்ல சேர்ந்து பேச முடியும் நினைக்கிறேன். ரைட் சார், ரைட் சார். சமுன்னதி வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதனோட மீனிங் ரெண்டு பதங்கள் ஏன்னோ சேர்ந்து வந்துதான் சமுன்னதி. சம்னா எல்லாருக்கும் உலகத்துல ஏன்னோ கலெக்டிவ், உன்னத்தினா எலிவேஷன் க்ரோத். சமுன்னதி பேர்னா எல்லாருக்கும் வளர்ச்சி, எல்லாருக்கும் க்ரோத், ஏன்னோ கலெக்டிவ் க்ரோத், கலெக்டிவ் எலிவேஷன் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் சமுன்னதி. நாங்க வந்து ஐ திங்க் வி ஆர் தி ஓன்லி வங்கி சேவை கொடுக்கற நிறுவனம். அக்ரிகல்ச்சர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேற ஒன்றும் இன்னும் பண்ணலை. இதுக்கு ஐடியா எப்படி வந்ததுன்னா, நான் 2007 தஞ்சாவூர்ல ஒரு க்ஷேத்ரிய கிராமீண் சர்வீசஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அதோட சிஇஓ தான் இருந்தேன். அங்கே ஒரு 7 நான் Tier 6 வில்லேஜஸ் கிராமத்தில் எல்லாம் ஒரு வங்கி சேவை கொடுக்குற பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு அந்த சேவைகள் எல்லாம் தொடங்கியிருக்கோம். அங்கே என்ன தோணித்துன்னா, இப்போ நம்ம ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் பாயிண்ட். ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு இன்னும் குழு மூலமாகவோ இல்லைன்னா அவரோட தொழில் பார்த்து லோன் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸ் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு ரெமிட்டன்ஸ் சர்வீஸ் கொடுக்கறது, இதெல்லாம் இன்னும் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஒரு எக்கோ சிஸ்டம் வியூ எடுத்தா தட் இஸ் மச் மோர் மீனிங்ஃபுல், தட் இஸ் மோர் இம்பாக்ட்ஃபுல் சொல்லிட்டு தோணுது. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க கும்பகோணம் பெல்ட் எடுத்தா நிறைய பேர் அரிசி விவசாயம் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம மெட்டூர் டேம்ல தண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த என்டையர் எக்கோ சிஸ்டம் வில் சஃபர் ஃப்ரம் நாட் ஹேவிங் தட் ஆக்டிவிட்டி. ஸோ இஃப் யூ ஹாவ் டு இம்பாக்ட் தி ரூரல் அண்ட் அக்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பாசிட்டிவ்லி, வி தாட் வி ஹாவ் டு கோ ஒன் ஸ்டெப் அபவ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தட் வேல்யூ செயின். தட் இஸ் வாட் சமுன்னதி இஸ் ஆல் அபவுட். இட் இஸ் அ வேல்யூ செயின் ஃபைனான்ஸ் கம்பெனி இன் விச் products and services are structured for the specific activity. ninga paddy edutha 90 days to 120 days, ninga oru vela karumbu crop edutha it requires loan for 1 year, cotton edutha 6 months to 9 months, manjal edutha 6 months. indha maathiri oru customized solutions ella nama pannittu adu mattum illama oru financial services na oru panam kuduthu thirumbi oru collateral vaangi thirumbi panam வாங்கிறது அது அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆனால் சமுன்னதி அந்த பேர்லேயே வளர்ச்சி இருக்கிறதுனால நாங்கள் பணம் மட்டும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் வி ஆல்சோ பிரிங்க் இன் மார்க்கெட் லிங்கேஜஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி பிரிங்க் இன் தி பவர் ஆஃப் அக்ரிகேஷன். நம்ம ஏன்னோ குழு இல்லைன்னா ஒரு கோஆபரேட்டிவ், ஒரு சொசைட்டி மூலமா ஒரு சமுதாயத்துக்கு அவரோட பார்கெனிங் பவர் எப்படி ஏன்னோ எப்படி கொண்டு வரணும். தனியாக ஒரு ஃபார்மர் ஒரு கடைக்கு போகாம ஒரு 100 சேர்ந்து ஒரு சொசைட்டியா இல்ல ஒரு எஃபிஓ மாதிரி, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கேன், இல்லைனா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பிகாஸ் இட் இஸ் அ கலெக்டிவ், பிகாஸ் இட் இஸ் அன் அக்ரிகேட்டர்,
can go to either a manufacturer of the input or can go to a large processing unit to be able to negotiate a better price for their purchases and for their sales. So that is what Samunnathi does. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தனி மரம் தோப்பாகாது. ஸோ அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, நிறைய விவசாயிகளை வந்து ஒன்று கூட்டி அவங்களுக்கு ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு வந்து உங்க கம்பெனில இருந்து அவங்களுக்கு நல்ல விலையை வந்து அவங்க விற்க போற பொருட்களுக்கு நல்ல விலையை வாங்கி கொடுக்குறீங்க. அது மாதிரி அவங்களோட மூலதனத்துக்கும் நீங்க வந்து நல்ல குறைஞ்ச விலையில அவங்களுக்கு மூலதனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கன்ற வந்து தெரிஞ்சுட்டேன் அவங்களோட இதுல இருந்து. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆக்சுவலா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கிறாங்க மக்கள் தொகையில. ஆனா நம்மளோட ஜிடிபில பாத்தீங்கன்னா ஒரு 15% வந்து நம்மளோட இந்தியாவோட ஜிடிபில வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு விற்க போறோம்னா மழை பெய்யுதுன்றாங்க. உப்பு விற்க போனா மழை பெய்யுது, இல்ல வந்து மாவு விற்க போனா வந்து காத்தடிக்குது அப்படின்றாங்க. அத மாதிரி நிறைய சவால்கள், ரிஸ்க் நிறைய இருக்கு அப்படின்றோம் அந்த அக்ரிகல்ச்சர்ல. மழை வந்து மழை ஒரு வாட்டி நிறைய மழை பெய்யுது, இந்த விவசாய இதெல்லாம் அடிபட்டு போகுது, இல்ல மழையே இல்லாம பஞ்சத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப திண்டாடுறாங்க. நிறைய சவால்கள் இருக்குது. இந்த சவால்களை வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்க விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி பண்றீங்களா? ஆமா, சோ இது நல்ல கேள்வி. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தட் யூ ஆர் ஆஸ்கிங். சி, அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ யூனிக் சப்ஜெக்ட். அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அண்ட் யூ ஹாவ் டு அப்ரோச் இட் காம்ப்ரஹென்சிவ்லி. நம்ம ஒரு ஒரு கார் லோன் மாதிரி, ஒரு டூ வீலர் ஃபைனான்ஸ் மாதிரி, ஒரு ஹவுசிங் லோன் ஃபைனான்ஸ் மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸ் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கிராப்புக்கு, ஒரு ஒரு ரீஜனுக்கு, ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தனியாகவே தேவை இருக்கும். யூ ஹாவ் டு கஸ்டமைஸ். அண்ட் ஃப்ரம் த ஃபைனான்ஸ் பர்ஸ்பெக்டிவ் யூ சி, நீங்கள் கேஷ் ஃப்ளோ பொறுத்து நீங்கள் ரீபேமெண்ட் ஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ த வே சமுன்னத்தி பிரிங்ஸ் இன் இட்ஸ் அப்ரோச் இஸ், இந்த அப்ரோச் வந்து நாங்கள் ஆம்லா அப்ரோச் சொல்லுவோம். ஆம்லான்னு நம்ம நெல்லிக்காய், நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும், நம்ம அவையார் சொல்லியிருக்கார் நெல்லிக்காயில தான் எல்லாம் அறுசுவை இருக்கு சொல்லிட்டு. ஓகே, இட் இஸ் ஏ கம்ப்ளீட் ஃப்ரூட். ஸோ வாட் சமுன்னத்தி லுக்ஸ் அட் இஸ் பிரிங் இன் எ கம்ப்ளீட் சொல்யூஷன் டு என்கேஜிங் வித் த ஃபார்மர் கலெக்டிவ்ஸ் அண்ட் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் in their engagement with their members. So we will come to that later. But going back to, you know, unga kelvi badal solanumna, nama financial system as well as policy and regulation pata, there is a lot of incrementality. Institutional credit kadaiyadu agriculture la oru working capital kadachinda irukku, ungalku kisan credit card veyingo, இல்லைன்னா ஒரு கிராப் லோன் பேயிங்கோ, இல்லைன்னா ஒரு யூனோ வேர் ஹவுஸ் ரிசீவ் ஃபைனான்ஸ் பேயிங்கோ, திஸ் ஆர் ஆல் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் இஸ் வெரி லோ ஃபார் அக்ரிகல்ச்சர், நம்பர் ஒன். நம்பர் டூ, த டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்மர், யூனோ விவசாயம் பண்ணுறவர் யார் டெஃபினேஷன் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் த ஒன் ஹூ ஓன்ஸ் த லேண்ட். யார் பேர்ல நிலம் இருக்கோ அவன் ஃபார்மர். ஏன்னா அது நீங்க கொலாட்ரலா கொடுக்கணும், அந்த கொலாட்ரல் கொடுத்தா அது பொறுத்து ஒரு லோன் கிடைக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் யூ கெட் இன் டு FPO ஆர் ஃபார்மர் கலெக்டிவ், தென் இட் இஸ் அ கலெக்டிவ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், இட் இஸ் நாட் அ கலெக்டிவ் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் லேண்ட். அண்ட் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் லீஸ்ல பண்ணுவான், இல்லைன்னா யூனோ தே ஹேவ் எ ஓரல் லீஸ் பண்ணுவாங்க. ஆமா, குத்தைக்கு இல்ல டெனன்ட் ஃபார்மர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த விவசாயம் அது இல்லைன்னா ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி குடும்பம் இருக்கும், அதுல இன்னும் டிவிஷன் ஆகாம இருக்கலாம். ஓனர்ஷிப், லேண்ட் ஓனர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர்ல இல்லை, ஆனா நான் தான் விவசாயம் பண்றேன், நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் இந்த இந்த சர்வீசஸ் எல்லாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன். ஸோ வி ஹாவ் டு டீலிங் தி ஓனர்ஷிப் ஃப்ரம் தி யூனோ பர்சன் ஹூ இஸ் டூயிங் தி ஆக்டிவிட்டி. யாரும் விவசாயம் யார் பண்றாரோ அவர் தான் ஃபார்மர். ஓகே, நிலம் வச்சுக்கிற ஆள் ஃபார்மர் கிடையாது. ஃபார்மர் கிடையாது, புது விவசாயம் எனக்கு. விவசாயம் பண்ற ஆள் நிலம் கூட வச்சுக்கலாம், ஆனா நிலம் வச்சதுனால நான் ஃபார்மர் கிடையாது. சரி சரி சரி, ஓகே, யூ சீ த டிஃபரன்ஸ். நோ, சோ வாட் வி டு இன் சமுன்னதி இஸ் எங்கேஜ் வித் தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஃபார்மிங். லேண்ட் இருக்கலாம் அவர் பேர்ல இல்லாம இருக்கலாம், ஏன்னா நம்ம அந்த லேண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விற்க போறோமா?
யார் வாங்க போறோம். சோ பிராக்டிக்கலா யோசிக்கணும் இதெல்லாம். அண்ட் ஆக்டிவிட்டி கரெக்டா நடந்து அவர் அவருக்கு மார்க்கெட் லிங்கேஜஸ் கொடுத்து அவர் பண்ண ஹார்வெஸ்ட் மகசூல் எதை இருந்தா அது நம்ம விற்க வச்சா அதோட பணம் வந்தா கண்டிப்பா கொடுப்பா. ஏன்னா 99.99% பீப்புள் ஆர் ஆனஸ்ட் இன் த வேர்ல்ட். இந்த ரூல்ஸ் எல்லாம் 0.1% அந்த 0.1% லாஸ் இருக்கும். ஏன்னா எந்த பிசினஸ்ல லாஸ் வராம இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அது அது தட் இஸ் பார்ட் ஆஃப் தி பிசினஸ். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் லுக் அட் அக்ரிகல்ச்சர் இன் அ ஹோலிஸ்டிக் மேனர், லுக் அட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் செப்பரேட்லி ஃப்ரம் தி ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். வேர் ஹவுசஸ் வேணும், கேட்டலிட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், primary processing capability venu, right? Ena Indian farmer is a small holder farmer. The land holding is disaggregated. Average land holding vandu less than 1 hectare 1 2 acre da vechpana ariya ven adula nama mechanization pannu mudiyadhu. Ena oru tractor vechikkaradhukku at least 5 acre vendirukku 2 hectare vendirukku minimum. Okay, so when you compare Indian farming to farming in you know developed world or எங்க பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா தேர் தேர் ஏபிள் டு டூ எ லாட் ஆஃப் மெக்கனைசேஷன் பிகாஸ் லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஆர் லார்ஜ் இன் தி இந்தியன் கான்டெக்ஸ்ட் வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் 58% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் அதுல கூட லேண்ட் ஹோல்டிங் இஸ் டிஸ்அக்ரிகேட்டட் த ஓன்லி வே டு அக்ரிகேட் தெம் ஃபார் மெக்கனைசேஷன் அண்ட் மீனிங் ஃபுல் மார்க்கெட் லிங்கேஜஸ் இஸ் த்ரூ கலெக்டிவ்ஸ் அண்ட் த மொமெண்ட் யூ கெட் இன் டு கலெக்டிவ் தென் யூ கேன் பிரிங்க் இன் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேட்டலிட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சின்ன வேர் ஹவுஸ் வைக்கலாம் so that they don't need to sell immediately or collective a or you know or truck ide hire panni nearby mandi ku pola okay ange nariya vela kadaikum appadi panina nariya vela kadaikum correct and you know harvest pannodne neenga vikka theva illa ena harvest pannod appoda namak vela kammiya irukku neenga neenga nellu illana arisi vechungale நீங்க மெகசூல் மகசூல் பண்ணோடனே நீங்க வித்தா ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஒரு மாசம் வச்சா ஒரு நிறைய சப்ளை இருக்கும் ஜாஸ்தி வரும். ரெண்டு மாசம் வச்சா அது கொஞ்சம் பழகிடும். ஓல்ட் ரைஸ் கெட்ஸ் பெட்டர் பிரைஸ் தேன் நியூ ரைஸ் பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபார்மர் வில் ஹேவ் டு ஹோல்ட் ஆன் அவருக்கு ஆனா பணம் வேண்டி இருக்கும் பணம் வேணும் ஏன்னா அடுத்த கிராப்பர் இப்ப ரபில நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணா கரீஃப்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுமே correct sir. There have to be ways and means in which somebody takes a responsibility to do all of this. A mere loan is not sufficient. You have to bring in investment credit, you have to bring in market linkages, you have to bring in advisory services, and there are lot of institutions Tamil Nadu Agri University irukku, Krishi Vigyan Kendras irukku, nariya apex organizations irukku. The good thing about agriculture is data is a lot. Lot of initiatives are there and it is always a priority for the government. What we have to do is execution la eppadi namalla idu munnettanum adu eppadi nama ground execute pananum with only one focus of how do we make markets work for small holder farmers. Nama small holder farmers ki inda market linkages alle adu da samunathi odi nokam that is the only vision that samunathi has. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இந்தியால மத்த மாநிலங்களை பண்றீங்களா? அப்படி பண்ணினா தமிழ்நாட்டுக்கும் மத்த மாநிலங்களை இருக்கிற விவசாயிகளுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்றாங்க? ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அவங்களோட இதுல விவசாயம் பண்ற வழிமுறைகள்ல? நாங்க தொடங்கினது தமிழ்நாட்டுல. ஏன்னா நாங்க இங்கதான் இருந்தோம். இங்க 2014 திருவண்ணாமலை அங்க இருந்த டைரி வேல்யூ செயின்ல we started our work. Ipo 16 states la vela pannirukkom. We have about 30 offices across the country, but Tamil Nadu la we have a significant operations. We have about 18 of our offices in Tamil Nadu, and there are 45% of our portfolio is in Tamil Nadu state. So Tamil Nadu is an important dimension. Now coming to the comparison, it's difficult to compare ena different crops have different dimensions. Ipo Madhya Pradesh lo we work in soya. Soya is not produced in Tamil Nadu. In Maharashtra we work in cotton and fruits and vegetables, especially grapes and pomegranate. So there are regional dimensions, but then I must say that
the ability to come together and work as cooperatives and participation of women in agriculture, especially in dairy activities, is significant in Tamil Nadu. They are pretty active, and that is very heartening. And we have wonderful partners in Tamil Nadu which are doing a phenomenal work. And of course, I also must compliment the local administration and the state government for their proactive measures and proactive steps in promoting agriculture and smallholder farmers in a wonderful manner. In the current COVID situation, உங்களுக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டர் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த நாள்லயே வந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி 170,000 crore மக்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதுல நிறைய வந்து இந்த மாரட்டோரியம் அந்த கடனை வந்து தள்ளி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட விவசாயிகளுக்கு பயன் அளிக்குமா சார்? பயன் அளிச்சிருக்கா? அழிச்சிருக்கா சொல்றது கஷ்டம். ஏன்னா விவசாயத்துல என்ன ஆகும், டைமிங் இம்பார்ட்டன்ட். இப்போ எவ்ரிபடி இஸ் நவ் லுக்கிங் அட் ரபி ஹார்வெஸ்ட். ரபி ஹார்வெஸ்ட் யூ டோன்ட் நீட் மணி அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஐ அம் சேயிங் ஓன்லி ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சர் பர்ஸ்பெக்டிவ். பட் தி யூனோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கிவிங் ரைஸ் அண்ட் தால் த்ரூ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் and you know crediting the account with liquidity and NRGA and also cylinder, they are all very helpful because it will address the immediate problem. You know, ninga immediate naalik enna pannanum naalenik pannanum adukke edhe namma velila poyittu enga inda panam kondu varudha andha prachna illama pannitar, which is very helpful. But specific to agriculture as an activity, what is more critical from the anxieties of farmers should be in the rabi season la na enna pannanum ipo naanga harvest pannanum idu vechikkanuma illaina vikkanuma vikka ponumna adoda transportation eppadi pannaradhu. Most of the mandis in urban areas labor kadaikka maatingra, so avaroda unload load adella eppadi pannanum. In the logistics and supply chain management is most critical. And if you see most of the state governments and central government departments very proactively are releasing guidelines, releasing circulars and removing all the bottlenecks and hurdles as they are coming across to understand in making supply chains, especially in essential commodities, work. And they are doing it very proactively. You and I are sitting at home and maintaining the lockdown requirements and not going out because நம்ம பக்கத்துல நம்ம கார்ல இருக்கிற பொட்டி கடையில நமக்கு என்ன வேணும்னா அது என்ன கிடைக்காது. அந்த சப்ளை செயின் டைனமிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா மித்ததெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கணும். So that would be the priority, and most of the essential commodities are required. That is one fundamental difference between agriculture and, just as an example, something like aviation, something like hospitality, something like tourism and travel, where they are dependent on people going out. Whereas essential commodities, why are they essential? They are essential for human survival. They are essential for our basic requirements. And hence, making sure that the essential commodities are not affected on account of the logistic issues, supply chain issues, is a critical aspect. And big compliments and gratitude to all the administration people, whether it is at local level or at state level or at central level, everybody is paying attention to that, and that is a very, very encouraging sign. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க வந்து உங்களோட நிலத்துல இருக்கிற விவசாயிகளோட பேசிட்டு இருக்கீங்க, இல்ல விவசாயியோட அவங்களோட குடும்பத்துல பேசிட்டு உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்ச எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ஸ்பெசிபிக்கா இந்த COVID-19 இந்த தொற்று நோயில இருந்து இப்ப நம்ம ஒரு கிட்டத்தட்ட 21 நாட்கள் வந்து லாக்டவுன் இருந்தது, இன்னும் அடுத்த ஒரு 20 நாட்கள் லாக்டவுன் ஆக போகுது. ஸோ இப்போ சமுன்னத்தின்ற கம்பெனியில உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் சவால்களை எதிர்பார்த்திருக்கீங்க, அது எப்படி நீங்க திட்டமிட்டு வெளியில வரலாம் அப்படின்றத நீங்க எப்படி சார் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சமுன்னத்தியோட சவால்கள் பார்த்தா இட் வில் பி ஆன் 2 dimensions. டைமென்ஷன் 1 வந்து இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் we work with 2 sets of customers. One is the FPOs,
Second set of customers are our agri enterprises. So the FPOs represent the supply side of the value chain. The agri enterprises represent the demand side of the value chain. Now, for the supply side of the value chain to sell to the demand side of the value chain, the demand side of the value chain needs working capital. Because working capital is not a buy-sell module. The moment demand side of the value chain does not have working capital, then they will tell the supply chain either not to supply to them, or they will say, we will pay you later. Nanga appuruma kudupom ena palam illa ipo kudukkuradhukku solla. Right? In the entity like Samunathi, what they can do is they can actually intermediate between the seller and the buyer, make the payment to the seller immediately on behalf of the buyer, and buyer ku neenga eppo mudinja appo kudukalaan solla, eppo mudinja appo kudukalaan, not indefinitely, but structure a product like a financial product. You are a chartered accountant, discounting of receivables and the madri discounting structure varu kondu vanda appo demand side of the value chain will not have the working capital constraint, which will open up a lot of supply lines from the supply side of the value chain. So having liquidity for an entity like Samunathi is an important dimension, because that will open up a lot of buy and sell that happens. So we are indeed reaching out to a lot of public sector banks and private sector banks in impressing upon them that we can collaborate together in making agri credit available to FPOs through Samunathi, so that our understanding of agriculture as well as our on field relationships that we have can pave way for banks and other institutions to channel their funds. The other thing that what the central procurement agencies can also look at doing is nama NAFED irukku illana FCI irukku illana MARCFED or any other large scale procurement agency either public sector or through government, what they can look at is when such a structure of discount receivables happen and the supplies are made to them, they may look at escrowing the receivables to Samunathi. They may look at paying the receivables directly to Samunathi. What that would do is it will mitigate a lot of risk in the payment structures and facilitate a larger flow of credit to the farmer producer organizations. What we are also doing is we are also talking to a lot of institutional buyers of agri produce. We are creating a repository of what the sellers have to sell. Ipo enna irukku vikkrathukku inna 2-3 maasathula enna varaporudhu enna vaanganum inna oru 2-3 maasathula enna theva irukku indha maadhiri demand and supply information kondu vandu eppadi nama bridge panna mudiyum sollittu we are working on it. Romba magichu sir. Sir, iridiya Samunathi innoru 5 varadangalla ungaloda tholainokku paarvai eppadi irukku? அது ஒன்று. ரெண்டாவது இப்போ நிறைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன? சரி, ஆன் வாட் சமுன்னதி இஸ் கோயிங் டு பி இன் 5 இயர்ஸ், ஃபைவ் இயர்ஸ் நவ் ஆஃப்டர் கோவிட் இஸ் டூ லாங் எ பீரியட் டு திங்க், பட் ஒன் திங் தட் வி ஆர் கான்ஃபிடென்ட் இஸ் வி வுட் பி ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ வயபிள் ஆக்டிவிட்டி அண்ட் lending to agriculture is credit worthy. Ipo many people understand agriculture only as crop loans. When we started Samunathi, when I said I started Samunathi by taking a loan on my house on my PF money. Oh. That is how Samunathi started, that is how the journey started. Now na inda maadhiri oru nirvanam vyavasayathukku mattum kadan kudukkar maadhiri vekka porana ellaru first bayama paatha chiricha, ee vyavasayathukku panam kudutha malai varama poidum, மழை அவனுக்கு கொடுக்க முடியாது, தள்ளுபடி திருப்ப முடியாது. ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா தட் இஸ் ஓன்லி ஃபார் கல்டிவேஷன். பட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ செக்டர், தேர் இஸ் அ லாட் தட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் கல்டிவேஷன், எ லாட் தட் ஹேப்பன்ஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஹவு கேன் வி பிரிங் ஆல் ஆஃப் திஸ் ஹாஸ் பீன் எ ஜர்னி டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ செக்டர் அண்ட் என்டையர் அக்ரிகல்ச்சர் does not depend on the rain god. Only one part of agriculture depends on the rain god, and there are also ways in which you can mitigate that risk. Nama copy eduthukalam, pradhan mantri fasal yojana irukku, fasal bima yojana adrodu copy eduthukalam, illaina private insurance company irukku. So there are ways in which you can hedge that risk also.
there has to be a way in which you prove that agriculture is a lendable proposition and the activity of agriculture is credit worthy. That is one of the things that Samunathi would look forward. ஒரு அஞ்சு வருஷத்துல நாங்க விவசாயம் சொன்ன உடனே பேங்க் ப்ரையாரிட்டி கொடுத்து ஏ இவருக்கு கண்டிப்பா நம்ம லோன் கொடுக்கணும், நம்ம ஏன்னோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுக்கோ, இல்லைன்னா நம்ம ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர் இல்லைனா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இஃப் தே கோ ஃபார் எ லோன் தே ஷுட் பி ஏபிள் டு கெட் வித்வுட் எனி டிஃபிகல்டி இஸ் ஒன் ஆஸ்பிரேஷன். பட் யூனோ தோஸ் ஹூ வாண்ட் டு கெட் இன் டு அக்ரிகல்ச்சர், மை சஜஷன் உட் பி திஸ் இஸ் தி ஓன்லி economic activity which is recession proof, inflation proof, right, and most importantly now COVID proof. You have to supply essential commodities, you have to feed the large population that exists, right. And look at the only activity that is happening other than healthcare is essential commodities. Pala veingo illana kaigiri veingo illana arisi parpu உப்பு மஞ்சள் இது தேவை நமக்கு ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். இதெல்லாம் வாழ முடியாது. ஆமா கண்டிப்பா வாழ முடியாது யார் யூனோ. சோ திஸ் இஸ் ஒன் ஆக்டிவிட்டி ஐ வுட் சே ஃபுல் ப்ரூஃப் ரிஸ்க் ஃப்ரீ. ரொம்ப அருமையான கருத்துக்கள் சார், ரொம்ப அருமையான கருத்துக்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட 30 வருட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் செஷனா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இளைஞர்கள் அக்ரிகல்ச்சருக்கு வரணும்ன்றாங்க. ஸோ வரத்துக்கு வந்து நல்ல உங்களோட அனுபவங்கள் வந்து நல்ல ஒரு ஊக்கமா இருக்கும்னு நம்புறோம். ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஐடியாஸ் ஷேர் பண்ணறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ ப்ரே ஃபார் தி சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஐ ஆல்சோ ப்ரே தட் அவர் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் கெட் பெட்டர் ப்ரைஸ் டியூரிங் ராபி அண்ட் ஆல்சோ கெட் டு ஹேவ் all the obstacles removed for their kharif season. So god bless, thank you india, and god bless farming. Thank you sir. Thank you. Nandri.